எனக்கு வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி ஐடென்டிட்டியா இன்னைக்கு உருவாயிருக்கு. 2019ல கொடுத்த அட்டம்ப்ட் தான் இது. இதுல வந்து எனக்கு 286th ரேங்க் வந்திருக்கேன். இந்த எக்ஸாமே த்ரூ அவுட் த இயர் ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ அப்படின்னு இருக்கிறப்போ அது 12 மாசம் அப்படி முழுசா எடுத்துருவாங்க. ஸோ அந்த காலங்கள்ல என் மனசை நான் எப்படி வச்சுக்கிறேன், எவ்வளவு ஸ்ட்ரெஸ் மேனேஜ் பண்றேன். எனக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து கண்ணால பார்த்து மட்டும்தான் கத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த தாண்டி அதை உணர்ந்துக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு அப்படிங்கறத வந்து காமிச்சு கொடுத்தவங்க வந்து இருக்கக்கூடிய நிறைய பிளெஸிங்ஸ், நிறைய நிறைய என்னுடைய தனித்தன்மைகளை வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். சில பேருக்கு ஒரு நாள்ல வந்துடும், சில பேருக்கு என்ன மாதிரி 4 வருஷத்துல வருது, இன்னும் சில பேருக்கு டைம் எடுக்குது. ஆனா வந்து நம்மளுக்கான விஷயம் வந்து நம்ம உழைப்புக்கான விஷயம் வந்து நம்மளுக்குள்ள நம்ம நிறைய பேசணும். செல்ஃப் மோட்டிவேட்டடா நம்மள பிலீவ் பண்ணி விமர்சனங்கள் வந்து ரொம்ப அதிகமா தான் வரும். ஏன்னா இன்றைக்கு உலகத்துல வந்து பெண்களுக்கான மதிப்பும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பும் வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடல. நீ எல்லாம் பண்ணிட முடியுமா, உன்னால எல்லாம் முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து என்னாலதான் முடியும்னு இன்னைக்கு நினைச்சதுக்கு அப்புறமும் எனக்கு 1000 தடைகள் வந்தப்பையும் அதெல்லாம் சுக்குநூற ஆக்க முயற்சி பண்ண எனக்கு துணையா இருந்தவங்க அவங்கதான். டோன்ட் கிவ் அப், உங்களால முயன்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. பாட தாய் நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து ஆராரிராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. எல்லாருக்கும் வணக்கம். இப்ப வந்து நம்ம எங்க இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, குடிமை பணிக்கான சிவில் சர்வீஸ் தேர்வுல இந்திய அளவுல IAS பொது தேர்வுல வெற்றியிடம் பெற்று இருக்கக்கூடிய நம்மளுடைய பூர்ணசுந்தரி அவங்களுடைய வீட்டுலதான் இருக்கோம். முதலாவதா அவங்களுக்கு வந்து எங்களுடைய ஒரு சின்ன பரிசு நாங்க வந்து வழங்கிக்கிறோம். எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள், ரொம்ப நன்றி. சோ வந்து இன்னைக்கு எதை திறந்தாலும் இன்னைக்கு நீங்க தான், பேஸ்புக், ட்விட்டரு அப்படின்னு எந்த சமூக வலைதளங்களை திறந்தாலும் இன்னைக்கு இந்திய அளவுல ட்ரெண்டிங்கா இருக்கீங்க. சோ மதுரை மணிநகரம் அப்படின்னாலே யாருக்குமே தெரியாது, இன்னைக்கு அதனுடைய அடையாளமா நீங்க காணப்படுறீங்க. சோ வந்து ரொம்ப எங்களுக்கு ப்ரௌடா இருக்கு மதுரைக்காரவங்க இந்த சாதனையை படைச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறப்ப. உங்களுக்கு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தியும் உங்களுடைய வாழ்வியல்ல பத்தியும் நாங்க வந்து பல விஷயங்கள் கேட்டு நாங்க வந்து தெரிஞ்சுக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை பத்தின அனுபவங்களை வந்து நீங்க ஷேர் பண்ணிக்கோங்க. 2019ல கொடுத்த அட்டெம்ப்ட் தான் இது. இதுல வந்து எனக்கு 286th ரேங்க் வந்திருக்கேன். ரொம்ப நல்ல அனுபவம் வாழ்க்கையில வந்து, அறிவு சார்ந்தும் சரி மனம் உளவியல் சார்ந்தும் எனக்கு வந்து நிறைய மெச்சூரிட்டி ஒரு பக்குவத்தை கொடுத்தது வந்து சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன் தான். மாற்றுத்திறன் அப்படின்றது ஒரு குறைபாடு இல்லாம நீங்க அதை வந்து மாற்றி ஒரு எல்லாருக்குமே ஒரு முன்மாதிரியா திகழ்ந்திருக்கீங்க. சோ இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு வந்து மாற்றுத்திறனாளி அப்படிங்கிறது வந்து ஒரு தனி ஐடென்டிட்டியா இன்னைக்கு உருவாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு வந்து விஷுவல் இம்பேர்ட் அப்படிங்கறதுனால பெரிய தடைகள் பிரச்சனைகள் வந்து நான் ஃபேஸ் பண்ணல. அது வந்து பெரிய முக்கிய காரணம் வந்து அப்பா அம்மா, என்னுடைய ஸ்பெஷல் டீச்சர்ஸ், ஸ்கூல் டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர்ஸ், அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் தான். எனக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து கண்ணால பார்த்து மட்டும்தான் கத்துக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்த தாண்டி அதை உணர்ந்துக்கிறதுக்கு வந்து நிறைய வழிகள் இருக்கு அப்படிங்கறத வந்து காமிச்சு கொடுத்தவங்க வந்து என்னை சுத்தி இருக்கக்கூடிய அப்பா அம்மா, என்னை சார்ந்த சமூகம் தான். அதுக்கு வந்து நான் ரொம்ப கிஃப்ட் அந்த மாதிரிதான் சொல்லணும். அதனாலதான் வந்து என்னால இப்போ இங்க உங்க முன்னாடி பேசிட்டு இருக்க முடியுது. ரியலி அது வந்து ஒரு தடை கிடையாது. அதை தாண்டி என்கிட்ட இருக்கக்கூடிய நிறைய பிளெஸிங்ஸ்,
நிறைய நிறைய என்னுடைய தனித்தன்மைகளை வந்து நான் கான்சென்ட்ரேட் பண்ணுவேன். அதுக்கு நல்ல சப்போர்ட் கிடைச்சது, அதுதான் முக்கியம். நான் மனசளவில் அதை கான்சென்ட்ரேட் பண்றப்போ எனக்கு சப்போர்ட்டும் கிடைக்கிறப்போ அதோட ரிசல்ட் வந்து நல்லா இருக்கு. யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நாங்கெல்லாம் காலேஜ் படிக்கிறப்போ 286 அரியரை தாண்டி இருக்கோம். நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்திய அளவுல வந்துட்டு இந்த குடிமை பணிக்கான சிவில் சர்வீஸ் தேர்வுல 286வது இடத்தை பிடிச்சிருக்கீங்க. ஏன்னா இது இப்ப படிக்கிற பசங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த மாதிரி ஒரு சாதனை நீங்க படைச்சிருக்கீங்க, சோ அதை பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா, எனக்கு வந்து 286வது இடம்ங்கிறது வந்து இந்த ரிசல்ட்டை எதிர்பார்த்துதான் நம்ம உழைப்பு எல்லாமே போட்டுட்டே இருக்கோம். அது வரவும் செஞ்சிருக்கு. சில பேருக்கு ஒரு நாள்ல வந்துடும், சில பேருக்கு என்ன மாதிரி 4 வருஷத்துல வருது, இன்னும் சில பேருக்கு டைம் எடுக்குது. ஆனா வந்து நம்மளுக்கான விஷயம் வந்து நம்ம உழைப்புக்கான விஷயம் வந்து நிச்சயமா நம்மள வந்து சேரும். அதனால அந்த கடின உழைப்பும் தன்னம்பிக்கையோட பண்ணிட்டே இருக்கிறது வந்து சிறப்பான விஷயம்தான். என்னுடைய மத்த ஃப்ரெண்ட்ஸுக்கும் என்னோட தம்பி தங்கச்சிங்களுக்கும் நான் சொல்றது வந்து கண்டிப்பா நம்மள நம்பக்கூடிய முதல் பர்சனா நம்மளாதான் இருக்கணும். நம்ம மேல முழு நம்பிக்கையை நம்ம வைக்கணும். நம்மளுக்கு இருக்கக்கூடிய தனித்திறமைகள், நம்மளுடைய உழைப்பு, இதை வந்து எந்த சமயத்திலையும் எப்பயுமே விட்டு கொடுத்துடக்கூடாது. அதை கண்டினியூஸா நம்ம பண்ணிட்டே இருக்கணும். சோதனைகள் அப்புறம் நிறைய விமர்சனங்கள் இந்த சமூகம் நம்ம மேல வைக்கிறப்போ வந்து அதுக்கு காது கொடுக்காம அதை தாண்டி போகிறதான் நம்ம பார்க்கணுமே தவிர அதுல தேங்கிடக்கூடாது. நம்மள நாமளே சோர்ந்து போக விட்டுறக்கூடாது. நம்மளுக்குள்ள நம்ம நிறைய பேசணும். செல்ஃப் மோட்டிவேட்டடா நம்மள பிலீவ் பண்ணி ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க்கை கொடுக்கணும். ஸோ நம்ம மட்டும் இல்லை, இன்னைக்கு என்னால என்னோட குடும்பம், என்னை சார்ந்த சமூகம், என்னை ரெகக்னைஸ் பண்ண என்னுடைய ஒவ்வொரு நண்பர்களும் வந்து பெருமைப்படுறாங்க, சந்தோஷப்படுறாங்கிறது வந்து ஒவ்வொருத்தராலையும் பண்ண முடியும். அதனால எல்லாருக்குமே நான் சொல்றது, டோன்ட் கிவ் அப். உங்களால முயன்ற எல்லா விஷயங்களையுமே நம்ம பண்ணிட்டே இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. 4 வருடம் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. அள்ளும் பகலும் அதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. சோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு நீங்க எந்த அளவுக்கு வந்து கஷ்டப்பட்டீங்க, அதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்கக்கூடிய விமர்சனங்கள், அதாவது நீங்க சந்திச்ச விமர்சனங்களே எதுவும் மறக்க முடியாத விமர்சனம் அப்படின்றது என்ன, அதை எந்த அளவுக்கு நீங்க வந்து ஃபேஸ் பண்ணீங்க? விமர்சனங்கள் வந்து ரொம்ப அதிகமா தான் வரும். ஏன்னா இன்றைக்கு உலகத்துல வந்து பெண்களுக்கான மதிப்பும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மதிப்பும் வந்து ஈஸியா வந்து கிடைச்சிடல. எல்லா இடத்துலயுமே வந்து அதை பத்தின விமர்சனங்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா என்ன ஆதரிச்சு என்ன நம்பின என்னுடைய பெற்றோர், அப்பா அம்மா, அப்புறம் என்னுடைய டீச்சர்ஸ், ப்ரொஃபஸர், ஃப்ரெண்ட்ஸ், இந்த டீமே கூட இருந்தது வந்து எனக்கு பெரிய பலம். இதை தாண்டி எவ்வளவு விமர்சனங்கள் வந்தாலும் அதை நான் காதுக்குள்ளேயே போக விடல. ஒரு சில சமயங்கள்ல அந்த மாதிரி வருத்தங்கள் ஏற்படலாம். நீ எல்லாம் பண்ணிட முடியுமா, உன்னாலலாம் முடியுமா அப்படிங்கிற அந்த கேள்வி வந்து என்னாலதான் முடியும்னு இன்னைக்கு முடிஞ்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். அது ரொம்ப ப்ரௌடான மூமெண்ட் தான். அது அவங்களுக்கும் தெரியுது, எல்லாருமே பாக்குறாங்க, இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஸோ ரியலி ஒரு நல்ல விஷயத்துக்காக பல கஷ்டங்கள் வரதான் செய்யும், பல தடைகள் வரதான் செய்யும். அதை வந்து உடைக்கிறது தான் என்னோட பணியே தவிர அதனால உடஞ்சு போயிடுறது என்னோட வேலை இல்லை. ஸோ ஐ டிட் மீன் தட் வே. அது மட்டும் இல்லாம 4 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அறிவுபூர்வமா நிறைய விஷயங்களை கத்துக்கிட்டேன். ஏன்னா எக்ஸாமுக்கு வந்து நம்மளை சுத்தி என்ன நடக்குதுன்னு தெரியணும். ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆகுறதுக்கு ஐ ஷுட் நோ சம்திங் அபவுட் எவ்ரி திங். அந்த விஷயங்கள் வந்து நியூஸ் பேப்பர் ரீடிங்ல இருந்து ஆரம்பிச்சுக்குது. நிறைய நிறைய புக்ஸ் எல்லாம் படிக்க வேண்டிய இதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையுமே அறிவுபூர்வமா வளர்த்துக்கிறது கூட என்னுடைய மனசை நான் எப்படி வச்சுக்கணும். இந்த எக்ஸாமே த்ரூ அவுட் த இயர் ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ அப்படின்னு இருக்கிறப்போ அது 12 மாசம் அப்படியே முழுசா எடுத்துருவாங்க. ஸோ அந்த காலங்கள்ல என் மனசை நான் எப்படி வச்சுக்கிறேன், எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸை மேனேஜ் பண்றேன், இதெல்லாம் வந்து யூபிஎஸ்சி தான் எனக்கு கத்துக் கொடுத்தது. இந்த ப்ரிப்பரேஷன் வந்து அதுக்காக தான் இருக்கு. ஸோ நம்மள இந்த மாதிரி தயார்படுத்திக்கணும்னு தான் அவங்க எதிர்பார்க்கிறாங்க. அதை நான் முழுசா பண்ணேன். அதை வந்து சர்வீஸ்ல போயிட்டும் கண்டினியூ பண்ணி நிறைய மக்களை வந்து ரீச் பண்ணணும் அப்படிங்கறதான் என்னுடைய எய்ம். மதுரை பெண்கள் சாதனை அப்படின்னு கூகுள சர்ச் பண்ணாலே பூர்ணசுந்தரி அவங்களுடைய ஐஏஎஸ் பொதுத் தேர்வு செலக்ட் ஆயிருக்க அந்த கண்டென்ட் தான் வருது. இதை பத்தி என்ன ஃபீல் பண்றீங்க? மதுரை அப்படின்றத பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க? மதுரையில பிறந்து வளர்ந்துருக்கீங்க, சோ அத பத்தி என்ன ப்ரௌடா ஃபீல் பண்றீங்க? மதுரை எனக்கு ரொம்ப பிடிக்கும். சொந்த ஊர் மதுரை. மதுரை சமூகத்துல வாழ்ந்ததுனாலயோ என்னவோ எனக்கு தெரியல, நல்ல கட்ஸ் எனக்குள்ள இருக்கு. எல்லார்கிட்டையும் யதார்த்தமா பேசக்கூடிய அந்த பேச்சு வழக்கு, எல்லாரையுமே வந்து ஈஸியா அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த பழக்க வழக்கம்,
இது எல்லாமே அப்பா அம்மா நம்மள சுத்தி இருக்கிற சமூகம் கற்றுக் கொடுத்தது. அது கூடயே இருக்குமே கூடயே. அது மட்டும் இல்லாம மதுரைக்கே உரித்தான இந்த திருவிழா காலம், சொந்த பந்தங்களுடைய அந்த நட்பு வட்டாரத்துடைய அந்த வகையான விழாக்கள், இது எல்லாமே வந்து கூடயே இருந்தனால இதுலயே நான் வளர்ந்துருக்கேன். ஸ்கூல் காலேஜ் வரைக்கும் இங்கேயே தான் இருந்தேன் அப்படிங்கிறதுனால நிறைய கத்துக்கிட்டு தான் வந்திருக்கேன் இதுல இருந்தும். ஸோ எனக்கு அது அது ஒரு ப்ரௌடான மூமெண்டா இருக்கு. அப்புறம் நான் வந்து இந்தியா, தமிழ்நாடு, மதுரை இன்னைக்கு என்னை வந்து இவ்வளோ பேர் ரெகக்னைஸ் பண்றாங்க, விஷ் பண்றாங்க அப்படிங்கிறப்போ வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐ தேங்க் எவ்ரி ஒன். பர்டிகுலரா இன்னைக்கு மதுரையில மதுரை பொண்ணு, நம்ம பொண்ணு அப்படின்னு சொல்ற ஒவ்வொருத்தருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். இருக்கிறதுல ரொம்ப டஃப்னு பாத்தீங்கன்னா சிவில் தான். இதை எதுக்கு வந்து சூஸ் பண்ணீங்க? இந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சிவில நீங்க சூஸ் பண்ணி இந்த அளவுக்கு வந்து அதுல வந்து ரொம்ப பயங்கரமா வந்து களம் காண்பதற்கான காரணம் என்ன? எனக்கு சிவில் சர்வீஸ்ங்கிறது வந்து பெரிய அளவுல தெரியாது. ஸ்கூல் படிச்சு முடிக்கிறப்பெல்லாம் நான் ஒரு லாயர் ஆகணும், நிறைய மக்களுக்காக வழக்காடி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும், அப்படி ஒரு பொசிஷனுக்கு நான் என்னை உருவாக்கிக்கணும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் வந்து அதை தாண்டி சிவில் சர்வீஸ்னு ஒன்று இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆகலாம் அப்படிங்கிறது வந்து ஸ்கூல் முடிக்கிற டைமில் எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் காலேஜ் போகிறப்ப தான் தெரிஞ்சுது சிவில் சர்வெண்ட்டுங்கிறது வந்து ஜஸ்ட் அந்த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மினிஸ்ட்ரேட் கீழேயும் போடுறாங்க, நிறைய செக்ரட்டரி லெவலுக்கு போகலாம், நம்மளோட ஐடியாஸ் நம்மளோட சின்ன சின்ன விஷயங்கள் இன்ஃபர்மேஷனை கூட அரசாங்கத்தில் வந்து திட்டமாக உருவாக்குவாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சுது. அதில் நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கிற கனவு வந்து எனக்கு அப்போதான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக மனசில் இதாச்சு. ஏன்னா நான் சொல்கிற ஒரு வார்த்தையினால 100 பேரோ 1000 பேரோ வந்து பயன்பட போகிறாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை செய்கிறதுக்காக நான் கண்டிப்பாக முயற்சி பண்ணணும்னு நினச்சேன். அந்த முயற்சி தான் சிவில் சர்வீஸ் ப்ரிப்பரேஷன். லைஃப்பில் வந்து எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றத்தாழ்வு இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து எப்படி இப்போ ஏற்றம் அப்படின்னா நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருப்போம், அப்போ தாழ்வுன்னு வர்றப்ப நீங்கள் வந்து அதை எப்படி வந்து இந்த இடத்துக்கு வர எப்படி உங்களை செல்ஃப் மோட்டிவேட் பண்ணிக்கிட்டீங்க? சோர்ந்து போகிறப்ப என்ன மாதிரி விஷயங்களை நீங்கள் வந்து உள்ளெடுத்துக்கிருவீங்க? எனக்கு வந்து லைஃப்பில் வந்து மாறி மாறி தான் இருக்குது கண்டிப்பாக ஏற்ற இறக்கங்கள் எல்லார் லைஃப்லேயும் இருக்கிறது போல தான் என்னுடைய லைஃப்லேயும். பர்டிகுலராக வந்து நான் ரொம்ப டவுன் ஆகுற டைமில் வந்து எனக்கே என்னை வந்து சோர்ந்து போக விட பிடிக்காது. சில சமயம் கண்ணீரோடு அதை நிற்கும், சில சமயம் நண்பர்கள் கிட்ட பேசுறது வழியாக அது தீர்ந்து போகும். இதெல்லாம் தாண்டி அல்டிமேட்டாக அதுக்கான டைமை நான் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் வருத்தப்படுறதுன்னா ஒரு டைம் தான், அதையே மனசு பிடிச்சி வச்சுக்காது. அந்த வருத்தப்பட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நான் என்னை எப்படி ரெஜுவினேட் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறது வந்து என்னோட கையில தான் இருக்கு. நான் எப்பயுமே அந்த தப்பை பண்ண மாட்டேன், சோர்ந்து போக விட மாட்டேன். திரும்ப எனக்குள்ளேயே நான் நிறைய பேசுவேன், என்னால முடியும் அப்படிங்கிறத வந்து திரும்ப திரும்ப சொல்லிக்குவேன். அது மட்டும் இல்லாம கிடைத்த நண்பர்கள் அவங்களுடைய குரல் அது வந்து மறக்கவே முடியாதது. வழிகாட்டிய ஆசிரியர்கள் ஒவ்வொருத்தருடைய குரலும், அந்த வார்த்தைகள், அப்பா அம்மா நைட்டு தூங்குறப்ப பேசியிருக்க வார்த்தைகள், சின்ன வயசுல இருந்தே கேட்டு கேட்டு தூங்கின வார்த்தைகள், அது வந்து வள்ளுவர் கூட சொல்லுவார், இழுக்கல் உடையுளை ஊற்றுக்கோள் அற்றை ஒழுக்க முடையார் வாய்ச்சொல். அவங்களுடைய வாய்ச்சொல்லே போதும் நம்மளுக்கு கஷ்டமான காலங்களில் வந்து பெரிய சப்போர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்னுடைய லைஃப்ல நான் ரொம்ப உணர்றேன். அது மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம எனக்கே பர்டிகுலரா வந்து என்னை என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிறது வந்து சாங்ஸ் கேட்பேன். நிறைய வந்து சாங்ஸ் வந்து பாடுறது பிடிக்கும். ஆராரி ராரோ சாங் பிடிக்கும். அது அந்த சாங்ல ஒரு 4 வரி ட்ரை பண்றேன். ஆராரி ராரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து வாழும் காலம் யாவுமே தாயின் பாதம் சொர்க்கமே வேதம் நான்கும் சொன்னதே அதை நான் அறிவேனே அம்மாயினும் மந்திரமே அகிலம் யாவும் ஆழ்கிறதே அறறிறாரோ நான் இங்கு பாட தாயே நீ கண்ணுறங்கு என்னோட மடி சாய்ந்து. சூப்பர் சிஸ்டர், ரொம்ப எப்படி சொல்றது, எனக்கு அப்படியே ஒரு மாதிரி கண்ணீர் வர்ற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு, ஏன்னா நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கீங்க. இன்னைக்கு வந்து அதை நினைச்சு பாக்குறப்ப அந்த பாடல் வழியாவே தெரியுது உங்க அம்மா மேல வந்து நீங்க எந்த அளவுக்கு ஒரு
ஒரு அன்பு வச்சிருக்கீங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க அம்மா அப்பா ரெண்டு பேருமே ரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அவங்களுக்கு. நிச்சயமா. சோ நீங்க வந்து நிறைய சொல்லியிருக்கீங்க அவங்கள பத்தி. இந்த நேரத்துல அவங்கள பத்தி எங்களுக்கு எந்த அளவுக்கு அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க அத பத்தி எங்களுக்கு. பெரிய சப்போர்ட் சார், அது வார்த்தையால நன்றின்னு அவங்களுக்கு சொல்லிடவும் முடியாது. இவ்வளவுதான் வரையறதும் சொல்ல முடியாது. ஏன்னா விஷுவலி சேலஞ்சு பர்சனா வந்து அவங்க என்ன வந்து ஒரு சராசரி குழந்தைகளுக்கு மத்தியில வளர்த்தடிப்பது வந்து நிறைய கஷ்டங்கள் பட்டாங்க. அவங்க அப்போ அவ்வளவு கஷ்டப்பட்டாங்கிறத புரிஞ்சுக்கிற நிலைமையில கூட நான் இல்லை. இன்னைக்கு திரும்பி பாக்குறப்பதான் எனக்கு தெரியும் நம்மளுக்காக அவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட்டு இருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த மெச்சூரிட்டி வந்ததுக்கு அப்புறம் தான் அதை உணர்ந்து கொள்ள கூட முடிஞ்சுச்சு. எல்லா வீட்லயும் வந்து காலையில எந்திரிக்கணும் அப்படி எக்ஸாம் டைம்லன்னா எந்திரிச்சு படிக்கிறதுக்கு எழுப்புவாங்க, அதுக்கு மேல டீயோ காஃபியோ கொடுப்பாங்க, பிள்ளைங்க படிப்பாங்க. இந்த வீட்டுல வந்து அம்மாவும் அப்பாவும் காலையில 3 மணிக்கு எந்திரிக்கணும் எக்ஸாம் டைம்ல அப்படிங்கிறப்போ நான் சொல்லிட்டு படிக்கிறப்போ எந்திரிச்சு என் கூடயே எனக்கு ரீட் பண்ணி விட்டு பாத்துக்கிட்டது வந்து அம்மாவும் அப்பாவும். முழுக்க முழுக்க என் சப்ஜெக்ட் எல்லாமே ரீட் பண்ணி அவங்களுக்கே பழக்கம் ஆயிடுச்சு. அந்த அளவுக்கு அவங்கள நிறைய கஷ்டப்படுத்திருக்கேன். அந்த அந்த மூமெண்ட்லாம் மறக்க முடியாது. அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க நிறைய சப்போர்ட். பூர்ண சுந்தரி அவர்கள் பாஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவங்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு? இப்ப பாஸ் ஆயிட்டு உலகமே திரும்பி பாக்குற அளவுக்கு இன்னைக்கு வந்து இருக்கீங்க. அடுத்து என்ன மாதிரி உங்களுடைய சர்வே இருக்க போகுது, என்ன உங்களுடைய நோக்கம், அத பத்தி? எனக்கு வந்து இந்த எக்ஸாம் நான் சொன்னபடியே நம்மள முழுசா பண்ணக்கூடிய மனசளவுலையும் தயார்படுத்தக்கூடிய அளவுலதான் இருக்கும். பிரிலிம்ஸ் மெயின்ஸ் இன்டர்வியூ த்ரூ அவுட் த இயர் த ப்ரிப்பரேஷன் இருக்கு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் உளவியல் ரீதியிலும் நம்ம தயாராக இருக்கணும். இதை வந்து விடாமுயற்சியோட தன்னம்பிக்கையோட எந்த அளவுக்கு பண்ணி முடிச்சு இன்னைக்கு 286th ரேங்க் வாங்கியிருக்கணும், அதே அளவுக்கு நாளைக்கு சர்வீஸ் போயிட்டு அங்கு உள்ள திட்டங்களையும் சேவைகளையும் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல வந்து முழு முயற்சியோட ஈடுபடணும். என்னுடைய எல்லா உழைப்பையும் கொடுக்கணும், அந்த அர்ப்பணிப்போட பணி செய்யணும் அப்படிங்கிறது தான் என்னோட எய்ம். எவ்வளவு தடைகள் வந்தாலும் அதை தாண்டி இருக்கக்கூடிய எல்லா வாய்ப்புகளையுமே பயன்படுத்தி சிறப்பான ஒரு சேவையை வந்து மக்களுக்கு கொடுத்துருக்கணும். அந்த தன்னிறைவு வந்து என் மனசுல இருக்கணும் இன்றைக்கு இருக்கிற அதே மாதிரி அப்படின்னு ஃபீல் பண்றேன். உங்களுக்கு பிடிச்ச தலைவர்கள் யார் வந்து ரொம்ப மோட்டிவேஷனா இருந்ததுங்க? அவங்களுடைய ஸ்பீச் எல்லாம் நீங்க கேட்பீங்க இல்ல அப்படி யாராவது இருக்காங்கன்னா அவங்கள பத்தி எங்களுக்கு? கண்டிப்பா நிறைய நிறைய லீடர்ஸ். பர்டிகுலரா எனக்கு நான் டவுன் ஆகுறப்ப கூட அந்த 3 பேரை பத்தி நினைச்சிருவேன். ஃபர்ஸ்ட் த ஃபார்மர் சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு காமராஜர் ஐயா, அதுக்கப்புறம் நம்ம ஃபார்மர் பிரசிடெண்ட் ஜனாதிபதி ஐயா வந்து அப்துல் கலாம் சார், அதுக்கப்புறம் சுவாமி விவேகானந்தாஜி. அவங்களோட மோட்டிவேஷனல் கோட்ஸ் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ என்னவாக நினைக்கிறாயோ அதுவாகவே ஆகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நினைத்த இடத்துல இன்னைக்கு நானும் இருக்கேன். உங்களுக்கு நிறைய கால்ஸ் எல்லாம் வந்திருக்கும் பாத்தீங்களா, அதுல வந்து மறக்க முடியாத சர்ப்ரைஸான கால் செய்து இந்த மூமெண்ட் எனக்கு மறக்க முடியாத மூமெண்ட்ங்க நான் சாதிச்சதுல. எனக்கு எல்லா எல்லாருக்குமே நன்றி. எல்லாரும் கால் பண்றாங்க, பர்டிகுலரா எம்பி சு வெங்கடேசன் சார் கால் பண்ணாங்க. அவங்க கிட்ட பேசினது ரொம்ப சந்தோஷம். அவர் சந்தோஷப்பட்டு பேசின அந்த அந்த நிமிஷங்கள் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் திருநாவுக்கரசு சார் மதுரையில டிப்டி கமிஷனரா இருந்தாங்க, காலேஜ்க்குலாம் வந்திருந்தாங்க, சார் கால் பண்ணி பேசியிருந்தாங்க. அது ரொம்ப சந்தோஷம். அவர் கையால பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருந்தேன். இன்னைக்கு காலையில நம்ம மதுரை சாலமன் பாப்பையா ஐயா வந்து பேசியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம ராஜா சார் அண்ட் ஞான சம்பந்தம் சார் இவங்க கையில எல்லாத்தையுமே நான் பிரைஸ் ரிசீவ் பண்ணியிருக்கேன். அவங்க கிட்ட அந்த மூமெண்ட் சொன்னப்போ அவங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது கண்டிப்பா மறக்க முடியாது. அது மட்டும் இல்லாம இப்போ சமூக நலத்துறை அமைச்சர் அவங்க பேசினாங்க, மேம்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் வேலுமணி சார் பேசினாங்க, அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இவ்வளவு சாதனைகள் பண்ணிருக்க பூர்ணசுந்தரி வந்து தமிழ் சினிமால யாரோட ரசிகர்? படங்கள் தீவிரமா பாக்குறது அந்த மாதிரிலாம் சின்ன வயசுலதான் அந்த மாதிரி ஒரு இதெல்லாம் இருந்தது. பட் எனக்கு எப்பயுமே பிடிக்கிறது வந்து எல்லாமே எல்லா ஆக்டர்ஸ் எல்லாமே பிடிக்கும். பர்டிகுலரா வந்து எனக்கு இப்போ கமல் சார் அப்புறம் சிவகார்த்திகேயன் சார் அவங்களோடது நயன்தாரா மேம் அவங்களுடைய அவங்க எப்படி அந்த திரும்பவும் அவங்களே ரெஜுனேட் பண்ணி உள்ள வராங்க இந்த மாதிரி அது ரொம்ப பிடிக்கும். அந்த பர்டிகுலரா இருந்த எல்லாரும் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து உறுதுணையா இருந்தாங்க? ஃப்ரெண்ட்ஸ் அந்த வார்த்தையில தான் வந்து என்னோட லைஃபே இருக்கு.
நிச்சயமா அவங்க எனக்காக கனவு கண்டவர்கள். என்னை பற்றி நான் ஒரு மாவட்ட ஆட்சி பணியாளரா போய் உட்காரணும் அப்படின்னு நான் நினைக்கிறதுக்கு முன்னாடி, நான் நினைச்சதுக்கு அப்புறமும் எனக்கு 1000 தடைகள் வந்தப்பையும் அதெல்லாம் சுக்குநூற ஆக்க முயற்சி பண்ண எனக்கு துணையா இருந்தவங்க அவங்க தான். பர்டிகுலரா பிரபாகரன் அண்ணா, கிங்ஸ்டன் அண்ணா, அவங்களுக்கு நான் இந்த நேரத்துல தேங்க் பண்ணியே ஆகணும். த்ரூ அவுட் இதைதான் பண்ணணும், இப்படிதான் பண்ணணும் அப்படின்னு கைட் பண்ணிட்டு இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். மத்தவங்க எல்லாருமே ஒரு டெக்ஸ்ட் புக்கை வந்து பார்த்து ரீட் பண்ணிட்டே இருந்தப்போ எனக்கு வந்து அது ஆடியோ ஃபார்மேட்ல தேவைப்பட்டுச்சு. நான் செவிவெளி கேட்டுதான் படிக்கிறேன் அப்படிங்கிறப்போ அதை வந்து அவங்களோட மொபைல் போன்ல ரெக்கார்ட் பண்ணி கொடுக்கறது, ரீட் பண்ணி எனக்கு ஃபைலை அனுப்புறது, என்னுடைய லேப்டாப்லயே ஸ்பீக்கிங் சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணி கொடுத்து இது வழியா கேட்கலான்னு அதை சொல்லி கொடுத்து என்னை வந்து தட்டி கொடுத்தது வந்து ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனா அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய கடமைப்பட்டிருக்கேன். ரியலி தேங்க் எவ்ரி ஒன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவங்க சந்தோஷப்படுறாங்க அப்படின்னு, அவங்க சந்தோஷப்படுத்திட்டேன் அப்படின்னு நினைக்கிறப்போ தடக்கற்களாம் படிக்கற்களாம் மாத்தி வந்து அவங்க படைச்சிருக்க சாதனை வந்து மலையளவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மதுரை மணிநகரத்துல இன்னைக்கு அடையாளமா திகழப்படுற நம்மளுடைய பூர்ணசுந்தரி அவர்கள் வந்து மேலும் பல சாதனைகள் படிக்க எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்கள்.